विटपेटी वंपेट मूड सेमकपा பள்ளிவாசலுக்கும் போயிட்டாங்க. தண்ணியே வராதா? உலகம் அழியறப்போ ஒரு பிரளயம் வருமா, அப்ப அத்தி பெட்டிக்கும் தண்ணி வரும். அத குடிச்சுக்கிட்டே நாம அத்தினி பேரும் ஒரே எதிரியா போய் சேர்ந்துடலாம். நகர்ல குருசாமி தண்ணி கரைக்கிறாதல்ல, பரவாயில்ல, எப்படிதான் குடிக்கிறதா?
நடந்துதான் ஜமந்துக்கிட்டு போகணுமா? என் பொஞ்சாதிக்கிட்ட விட்டா பாத்துக்கிற மாட்டா?
பாத்துக்குறவாக புள்ள அழுதா உம்மா பஞ்சாயத்து என்ன பண்ணுவாங்களா? தூங்க பண்ணுவா? பசிச்சழுதா என்ன பண்ணுவாங்களான்னு கேட்க ஆள் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு சாரம் கேட்டவன். அப்போ வாங்க முள்ள. ஆமா குடிக்கிறது அன்னைக்கு நாய் வட்ட குழப்பா போச்சு. அம்மா கூட நீ ஊர்கோலம் போயிட்டு வரியா? பாச்சியா செவந்தி, அவன் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. மீதி தூரத்துக்கு செம எப்படி தூக்குவேன்? என் பாட்டு உங்க கூடவே வரும்.
என்ன வாத்தியாரியா, பேப்பர்ல என்ன சங்கதி படிச்சு சொல்லுங்க. அத்திப்பட்டிக்கு தண்ணி வருமா? இதோ போட்டிருக்கானே, கார்லண்ட் கால்வாய் திட்டம். கங்கை நதியிலிருந்து கால்வாய் வெட்டி இந்திய நதிகளை இணைக்க வேண்டும். இதனால் தண்ணீர் இல்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதோடு கங்கை பிரம்மபுத்திராவில் உள்ள வெள்ள அபாயத்தையும் தடுக்கலாம். அப்படிங்களா? இன்னங்கள், அப்படி வரும் கால்வாய்களில் ஒன்றை திருநெல்வேலி மாவட்டம் அத்திப்பட்டி கிராமத்திற்கு திருப்பி அங்கு தண்ணீர் விட போகிறோம் என்று பிரதம மந்திரி நிருபர்களிடம் கூறினார். நம்ம ஊருக்கு தண்ணி வரப்போகுதா? அத்திப்பட்டிக்கு தண்ணி வர போகுது. அத்திப்பட்டிக்கு தண்ணி வரப்போகுது இல்ல, ஒரு மண்ணு வரப்போகுது இல்ல, பேப்பர்ல போட்டுருக்குதுன்னு சொன்னீங்க. உன் பேரப்பையன் ஆலத்துல கூட தண்ணி வராது. போய் வேலையை பாருங்களேன். பாத்தியாரியா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அடுத்த வாரம் கோவில்பட்டிக்கு மந்திரி வாராகலாம். வண்டிப்பேட்டையில பேசிக்கிட்டாங்க. ஊரு முச்சூடும் சேர்ந்து மந்திரிய நேர்ல பார்த்து ஒரு மகசர் கொடுத்து பாப்போமே. மந்திரிய பார்க்க போறீங்க, பெரும் கயிறு போகாதீங்க. இந்தாங்க எலுமிச்சம்பழம், நல்ல மேனிக்கு தண்ணியோடு ஊருக்கு திரும்பிவாங்க. இந்த நம்பிக்கையில தாமா போறோம். இவங்க அத்திப்பட்டிக்காரவங்க. என்ன விஷயம்? எங்க கிராமத்துல குடிக்க கூட தண்ணி இல்ல. மனுவுல எல்லாம் விவரமா எழுதியிருக்கோம். அவசியம் கவனிக்கிறேன். பிஏ, இத கொஞ்சம் சீக்கிரம் கவனிங்க. கலெக்டர் சார், இத கொஞ்சம் கவனிங்க. ஆர்டியோ, இத கொஞ்சம் கவனிங்க. தாசில்தார், இத கொஞ்சம் கவனிங்க. வர மந்திரியே கவனிக்கிறேன்னுட்டாக நம்ம ஊருக்கு கண்டிஷனா தண்ணி வந்துடும். உறவு என்ன? மகசர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு இல்ல.
மாடி தானமூலையிலே நாகும் விட்டோமே மந்தையிலே மாரியாயி மலை மேல மாய வர இந்திரர சூரியரே இப்ப மழை பெய்ய வேணும்
நீங்க சொல்றது புரியவே இல்ல ஐயா, தயவு செஞ்சு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இந்த ஊர்ல வந்து சோட்ட தின்னு போட்டு விக்கிக்கிட்டு இருக்க, நீ விக்கி விக்கி சாக வேண்டியது. உங்களுக்கு எல்லாம் மனுஷத்தன்மையே இல்லையா? நெஞ்ச அடைக்குதியா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. இந்தாரம் தண்ணி குடியும். ரொம்ப நன்றிமா. போன உசுறு இப்பதாமா திரும்பி வந்துச்சு. மாமா, பத்தும் பத்தும் இருபது கல்லு ஒத்தையில போய் தண்ணி கொண்டாருன்னு தடைச்சிட்டீங்களே, அந்த அன்னைக்கு நான் போவாட்டி. இப்ப தவிச்ச வாக்கி தண்ணி கிடைச்சிருக்குமா? எங்க இந்த ஊர்ல தண்ணியே கிடையாதா? தண்ணியா? பாவப்பட்ட செம்மங்களை பானாங்க. பத்து வருஷமா மழை இல்லாம பூமி கெட்டாந்தரையா போயிருச்சு. குடிக்க கூட தண்ணி இல்லாம தவிக்கும். பாதிசனம் ஊரை விட்டே போயிருச்சு. நாங்க இந்த ஊரை விட்டும் போக முடியாம இந்த ஊருக்கு எப்பயாச்சும் மழை வரும், வெள்ளாம பண்ணலாம்னு காத்துக்கிட்டு கிடக்கும். ஆனா அந்த கடவுளும் எங்களை ஒதுக்கி போட்டாரு. பொட்டு மழையை கண்ணுல காட்டல. அடையாமாம நம்ம ஊரு கதையில அந்த ஆளுகிட்ட. உனக்கு எந்த ஊரு? எந்த ஊரு எனக்கு சொந்தம் இல்லைங்க. நான் ஒரு நாடோடி. நாடோடியா? சரி, நான் ஆரமாமோ. சரி, இங்கனை படுத்திருந்து போட்டு பொழுது விடிஞ்சு போ. ஒரு 15 மைல் நடந்தா கோவில்பட்டி. உனக்கு அங்கிட்டு எதனாச்சும் வேலை கிடைக்கும். சரிங்க. வாரும் வாரும் காங்கலையே. காங்கல வரசன வாரும். அட வாரும். ரெண்டு பானை தண்ணியா கொண்டாந்த? பரவாயில்ல, நல்லா அழுக்கு போக புளியும். உங்கிட்ட நட்டமா நின்னா எப்படி ஊசுதுல்ல? தண்ணில உடம்ப நினைக்கிறதுக்காக இந்த ஊர்ல 88 திருட்டுத்தனம் பண்ண வேண்டியிருக்குது பாரு. ஆமா, எங்க சேரி கிணத்து தண்ணியில நீர் குளிச்சுட்டா உங்க சனங்க வானம் முட்டுக்கு குதிப்பாகல்ல. விஷ தண்ணிக்க இந்த பாடு. விஷ தண்ணியா என்னவோ, அதனாச்சும் உங்க சேரி கிணத்துல கிடக்குது. எங்க கிணறுக்க மாதிரி வரண்டு பாறை தரையை காட்டாம. இந்த
அப்பா வெளியூர் இன்னும் என்ன உறக்கம் இப்பயே நடைய பிடிச்சாதான் வெயிலுக்கு முன்ன கோவிலுப்பட்டி போய் சேரலாம்னு மதுரையில இருந்து நடந்து வந்த கலப்பு கொஞ்சம் கூட உறங்கிட்டேன் அப்ப நான் புறப்படுறேனுங்க அப்பா நான் தண்ணி எடுத்து வந்துறேன் தங்கச்சி தண்ணி எடுக்க எங்க போணும் சேனூத்துக்கு இங்கட்ட இருந்து வடக்காம 10 கல்லு தாண்டி போணும் நானும் வடக்கால தான் போணும் நானும் உன் கூட வரலாம் தங்கச்சி நான் என்ன உம்மா செமந்துகிட்ட போறேன் வாருமே என்ன பிள்ளை இது உழுகிற கலப்பையை போய் விட்டுறாங்களே என்னமே இல்ல கலப்பை உடைச்சா வேற காம இல்ல என்னக்கா தண்ணி எடுக்க போறியா ஆமா மாடசாமி ஐயோ பாவம் யார் செய்த வினையோ இவனுக்கு கால் விளங்காம போயிடுச்சு ஆர் செஞ்ச வினையே இல்ல சேரில ஒரு கிணத்து தண்ணி செஞ்ச வினை கிணத்து தண்ணியா அந்த தண்ணிய குடிச்சு தான் இந்தாலும் காய்த்தான் தண்ணில விஷம் கலந்திருக்கான் அது குடிச்சா கால முடக்கி போட்டுருமா மாடசாமாரியே இந்த ஊர்ல இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காக இருக்குல்ல ஆட முடமாக்குற கேணி இத அடேங்கப்பா இந்த சின்ன கிராமத்துக்கு இவ்வளவு கொடிகளா மரம் தாங்குமா அத மரம் பட்டு கிடக்கு இந்த கம்மாயில எல்லாம் எப்பவும் தண்ணியே வந்தது இல்லையா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளாவே இந்த அன்னைக்கு தான் கெட்டான் தெரியாவே கிடக்கு நான் கூட சின்ன போதுல இங்கிருந்த பாண்டி விளையாடுவேன் தண்ணி வெள்ளை கட்டி மாதிரி நிக்குதே இதான் தேனூத்து அதான் தெரியுதுல்ல மலை அங்கிட்டு இருந்து ஊத்தா வந்து இங்க தேங்கி நிக்குது வருஷம் பூரா தண்ணி கிடக்கும் தங்கச்சி நானும் உங்க ஊர்லயே தங்கிடலாம்னு பாக்குறேன் தங்கிக்கிறலாம் அதுக்கு முன்னால பாத்தறியாவ பாத்து பேசுறீங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஊர்க்காரவ கேப்பா என்ன பாச்சு ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல சார் இந்தாமா இன்ஜினை கொஞ்சம் தண்ணி கொடு நீர் யாரு சொன்னா புரியாதுமா உனக்கு புரியுற அப்புறம் சொல்லு நான் ஒரு நீர்ப்பாசன இன்ஜினியர் அப்படியா எந்த ஒரு பக்கத்துல நீர் பாய்ச்சிருக்கீங்க நான் இந்த வட்டாரத்துக்கு இப்பதான் புதுசா மாத்துவாய் வந்திருக்கேன் வந்து எம்பட் நாளாச்சு ஏமா இன்ஜினுக்கு கொஞ்சம் தண்ணி கேட்டா அதுக்கு இவ்வளவு கேள்விகளா பரவாயில்ல பத்தும் பத்தும் இருபது கல்லு நடந்து போய் தண்ணி கொண்டார இருக்கிற தண்ணியை முகூத்து போட்டு நான் என்ன தவிச்சிட்டு கிடக்கவா இங்கிட்டு மனுஷனுக்கே தண்ணிய காணா இங்கிருக்கு தண்ணி கேக்கல ஏமா உங்க ஊர்ல தண்ணியே இல்லையா ஐயா அத்திப்பட்டு பக்கத்து வந்தது இல்லையா நான் கண்ணத்துல ஒட்டிட்டு தொண்ட வரண்டு செனக செத்துக்கிட்டு இருக்கோம் புதுசா கேக்கல அம்மா நாங்க இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் நீ சொல்றது வாட்டர் சப்ளை அதாவது குடி தண்ணீர் எங்க ஜூரிஸ்டிக்ஷன் வேற அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் வேற அதாவது போதுமியா போதுமியா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு விளங்காது மொத்தத்துல உங்க மாதிரி அதிகாரிங்க சீப்ப வச்சுட்டு சர்றபுரன்னு 108 தடவை குறுக்க நடக்க போவீங்க ஆனா இங்க கஷ்டம் உங்க கண்ணு படாது அத சாஜி புட்டோ இத சாஜி புட்டோ பெருசா பேசுவீங்க அங்கட்டு 300 மீட்டர் அழிஞ்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது ஊரே திரண்டு மனு கொடுத்தாலும் அத படிக்க மாட்டீங்க தூக்கி அந்தாலும் போட்டுடுவீங்க ஐயா உங்களுக்கு இருக்கிற 1000 சொலிகள்ல இந்த ஏழை சனங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசோரத்துல போட்டுக்கிட்டு எதனாச்சும் நல்லது செய்துட்டீங்கன்னா உங்களை பெத்து போட்டு தாய்க்கே எங்க ஊர்ல கோயில் கட்டி கும்பிடுவோம் சரி சரி தண்ணிக்கு எங்கிட்டு போவீரு இந்தாரு ஐயா கும்பிட்டுறேனுங்க யாரலாது இந்த ஊரு பள்ளிக்கூட வாதியாரு நீங்க தானுங்களே என்ன பள்ளிக்கூடத்துல சேர வந்திருக்கிறியா இல்லைங்க நான் இந்த ஊர்லயே தங்கிக்கலாம்னு இருக்கேங்க உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிருச்சா இங்க குண்டி கழுவ கூட தண்ணி கிடையாது அதான் ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான் எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க இந்த ஊர் மண்ணுல ஈரமே இல்லப்பா ஆனா ஊர் ஜனங்க மனசுல ஈரம் இருக்குதே மனசுல ஈரம் இருக்கா அப்ப மனசுக்குள்ள ஒரு குழாய சொறிய அங்கிட்ட இருந்து தண்ணி குடிச்சு குடிக்க போறிய உன் பேர் என்ன டெல்லி செங்கோட்டையில
வெள்ளக்காரன் குடி கீழ இறங்கி மூவர்ண குடி மேல ஏறின பணம் பிறந்தனா இந்த மண்ணை விட்டு வெள்ளக்காரன் போறான் அவன் ஞாபகார்த்தமா அவன் பேரையே எனக்கு வைக்கணும்னு வெள்ளச்சாமின்னு அப்பாரு பேர் வச்சாரான் சுதந்திரம் வந்த அன்னைக்கு பிறந்ததுனாலயோ என்னவோ நம்ம சுதந்திர இந்தியா மாதிரி நானும் நாய்பட்ட பாடுபட்டுட்டு இருக்கேன் நீ சொல்றத பார்த்தா சுதந்திரத்துக்கு மின்னால பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பேசுதியே நான் சுதந்திரத்துக்கு மின்னால பிறந்தவன் தான் பெரிய நாய்பட்ட பாடுபடுவேன் எப்படின்னு கேக்கிய திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல வாத்தியாரா இருந்தேன் அங்க ஒரு எம்எல்ஏ மகனை ஃபெயில் ஆக்கிட்டேன் படவா உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு மாட்டி போடுறேன்னாக கடைசியில இங்க தூக்கி அடிச்சிட்டானுவ இந்த சஹாரா பாலைவனத்துல ஒரு ஓராசிரியர் பள்ளி அதுக்கு நான் வாத்தியாரு நண்டு பிடிச்ச நேரம் போக மதிய உணவுக்காகவே பசங்க வருவானுங்க தின்னு போட்டு போயிருவானுங்க இந்த ஊர் மாரியம்மனே மாசத்துக்கு ஒரு நேரம் தான் குளிக்க இந்த ஊர்ல இருந்துகிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற ரெண்டு கைய வச்சுக்கிட்டு உழைச்சி என்ன வேணாலும் சாதிக்கலாங்க உழைச்ச அது எப்படி நம்ம நாட்டுக்காரங்களுக்கு பொருந்தும் ஏன் இப்படி சொல்றீங்க நம்ம கைகள் லஞ்சம் வாங்கும் வரதட்சணை வாங்கும் புறத்தியான் கழுத்தை நெரிக்கும் இன்னொருத்தன் நல்லா இருந்தானா வாயிலையும் வகுத்திலையும் லபோ லபோ லபோன்னு அடிச்சுக்கும் இல்லைங்க நீங்க அளவு கடந்த விரக்தியில எப்படி பேசுறீங்க நாம மட்டும் மனசு வச்சா நம்ம ஊர் மாரியம்மன் நெதவும் குளிக்க முடியும் நாம எல்லாரும் நெதவும் தாகந்தீர தண்ணி குடிக்க முடியும் இன்னில நீ அந்தால அளந்துகிட்டே போற உன் மூளைக்குள்ளார ஏதாச்சும் நண்டு பிராண்டுதா இருந்துகிட்டு என்ன சோழி பாப்பாங்க அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு சோழி இருக்குது இந்த ஊர் சனங்களுக்கு அவன் தண்ணி வண்டி அடிக்கேங்க தண்ணி வண்டிய எங்கிட்ட அடிப்பா பத்து மைல் தாண்டி போய் தேனூத்துல இருந்து தண்ணி எடுத்தாந்து வீடு வீடா அடிக்கேங்க அதுக்கு அவனுக்கு வேண்டியது வண்டியும் மாடும் என்ன சொல்றீங்க வண்டி மாடா அழுது வீடு போறது அவனுக்கு வண்டி மாட்டை வாங்கி கொடுத்துட்டோம்னா குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம பண்ணிடுவேங்க குடிக்க தண்ணி கிடைச்சா போதுமா முகங்களுவ பல்லு விளக்க குளிக்க இந்த சொல்லிக்கலாம் தண்ணி வேணாமா இங்க குடிக்க தண்ணி இல்லாம தொண்டை குழி வரணுது இவங்களுக்கு முகம் கழுவணுமா ஏ இந்த ஆடம்பர சோழிகளுக்கு எல்லாம் ஒண்ணு தண்ணி கிடையாது சொல்லி போட்டேன் முகம் கழுவுறது கூட ஆடம்பரம் தான் சொல்றீங்க ஆமா முகம் கழுவுறது குளிக்கிறது எல்லாமே இந்த ஊர்ல ஆடம்பரம் தான் குடிசாமண்ணாச்சி உடம்புல உசுறு ஓடிட்டு இருந்தாதான் முகமெல்லாம் கழுவ முடியும் உசுறு ஓட குடிக்க தண்ணி வேணும் முதல்ல அது சரி உள்ள வண்டி மாடுவாக்க பணத்துக்கு எங்கிட்டு போறது 400 ரூபாய் இருந்துச்சுன்னா நல்ல காள கண்ணுக்குட்டி வாங்கிடலாம்ல அப்ப வண்டிக்கு இந்த ஊரை சுத்தி நிறைய உடம்பரமும் கருவ மரமும் இருக்குது ரெண்டு மரத்தை வெட்டினா வண்டி செய்திடலாம் வண்டியும் மாடு சேர்ந்து 900 ரூபாய் ஆகும் 300 வீடு இருக்கு வீட்டுக்கு 3 ரூபாய் போட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சிடும் கதையை கெடுத்து விட்டீங்க அதெல்லாம் ஆறாறாகும் கஞ்சி பாட்டுக்கு கண்ணு மூழி விழுங்க இவங்களுக்கு ஓட்டுக்கு 3 ரூபாய் வெள்ளச்சாமி 900 ரூபாய் செலவு பண்றதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி அம்மனுக்கு பொலி போட்டு பொங்க வச்சோம்னா பானம் பொத்துக்கிட்டு கொட்டும் இத பாரு வெள்ளச்சாமி இந்த ரூபாய கலப்புற சங்கதியை விட்டு போட்டு வேற எதனாச்சும் பேசும் நான் என்ன 100,000 ரூபாயா கேக்குறேன் வீட்டுக்கு 3 ரூபாய் 3 ரூபாய் தான் 3 ரூபாயா யாரும் கொடுப்பாங்க 3 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஆமா வீட்டுக்கு 3 ரூபாய் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்ல ஆனா ஆசை மட்டும் இருக்குது கங்கை நதியை அத்திப்பட்டிக்கு திருப்பி விட்டுறணும்னு நான் என்ன வச்சுக்கிட்டே சொல்லுவோம் ஒரு நாள் பட்டினி கிடந்து 3 ரூபாய் கொடுங்களேன் இப்ப நித்தம் கஞ்சி குடிச்சுட்டு இருக்கிற மாதிரியில பேசுறீங்க சரி இனிமே நான் இந்த ஊர்ல இருக்கிறதுல ஒரு பிரயோசனமும் இல்ல சோத்த தின்னுட்டு விக்கிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலையில இந்த ஊர் ஒரு பொட்டல் காடா இருக்கிறத பார்த்தேன் இந்த ஊருக்கு தண்ணி வண்டி அடிச்சு உங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன் அத்தோட எனக்கும் ஒரு பொழப்பத்தை அடிக்கலாம்னு பார்த்தேன் இப்ப இந்த ஊர் இருக்கிற நிலைமையில என்னை ஏத்துக்க இங்க யாரும் தயாரா இல்லை அப்போ இந்த ஊரை விட்டு போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை நான் வரேங்க அண்ணாச்சி ஏன் ஊர் விட்டு போறீங்க இந்தாரு என் வீட்டு காணிக்க எவ்வளவு
ஏதோ வந்து துட்டு மாரியா தாலுக்கு முடிஞ்சு வச்சிருந்தேன். இந்த ஊர்ல ஒரு பொட்ட பிள்ளைக்கு இருக்கிற தகிரியம் ஆம்பளையா பிறந்த எனக்கு இல்லாம போயிருச்சே. இந்தாப்பா ஏன் வீட்டு காணிக்க அண்ணாச்சி. அண்ணாச்சி இந்தாங்க எங்க வீட்டு காணிக்க. என்கிட்ட ஒரு ரூபா தான் வச்சிருக்குது. மாமா காலம் முச்சோடு நம்ம நெஞ்சு நனையணும்னா ஒரு நாள் வயிறு காயல மாமா. புள்ள செவந்தி இன்னைக்கு பொழுது அடையறதுக்குள்ள என் மூட்டு காணிக்கைய கொடுத்து போடுறேன். புள்ள உங்க எல்லாருக்கும் சொல்றேன் வெரசலா அவன் மூட்டு காணிக்கைய கொண்டு வந்து கொடுத்து போடணுங்களே. காட்டு வழி போற பொண்ணு கல்லுனக்கு குத்தலையோ கல்லழுத்தி வந்திடாதோ கல்லுனக்கு குத்திட்டாரோ கல்லழுத்தி வந்திட்டாரோ மத்தியான வேளையிலே வளைகுலுங்க போற பொண்ணு கஞ்சி கூடி கையிலே கடித்து கொள்ள என்ன செய்வாய் கஞ்சி கண்டு கூடி கட்டப்பாடு பட்டு பட்டு கழுத்தொடிய சுமக்கும் பண்ணு எங்க போய் விறகொடித்து என்ன செய்ய போறாய் பொண்ணு காட்டுக்குள்ள விறகொடித்து வீட்டுக்கான சுமந்து வந்து கருவாய் ஒரு பிள்ளை சிறை எடுக்க நான் குருத கூட பார்த்து வச்சிருக்கேன். சிறைதான் எடுத்துட்டு போகணும். பரவு நாக்கியமாறு பையன் சேரி பொண்ண கோவில்ல வச்ச தாலி முடிக்க முடியும். ஊர்க்காரங்க விட்டுருவாங்களா? எந்த மீச முளைச்ச ஆம்பளை எழுத்து நிக்காம பாப்போம். இந்த கைய இந்தானிக்கு புடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ற வளம் வருவேன். என்ன பிள்ளை கருப்பு கவுரு மெந்திரிச்சு கேட்டிருக்கியா? சொல்லு பிள்ள. ஏதேன்னு சொல்லுமே பாப்போம். மறந்துட்டீரா? அருணா கவுருதான் அன்னைக்கு அத்துட்டு ஓடல. அதையும் உள்ள கையில கட்டிருக்க. எப்பயும் உங்க நினைப்பா இருக்கத்தான் கையில கட்டி வச்சிருக்கேன். இது மேல என் முகத்தை வச்சு படுத்தா நீ என்ன தொட்டுட்டு இருக்கிற மாதிரியே மனசுல ஒரு நினைப்பு. டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்கீம் தயார் பண்ணி
அந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர ஏற்பாடு செய்ய முடியுமா? சார், உங்க வீட்டு குழாயில தண்ணி வருது இல்ல, அதோட விஷயத்தை விடுங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? சார், நல்ல எண்ணத்துல நாம ஏதாவது செய்ய போய் அந்த ஊர்க்காரங்க கிட்ட இந்த இன்ஜினியர் ஏதோ லஞ்சம் வாங்கிட்டான், அதனாலதான் அந்த ஊர் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறான்னு யாராவது மொட்டைப்பட்டி செய்தி போடுவான் சார். மக்களுக்கு சேவை செய்யறது நம்ம கடமை இல்லையா சார்? எந்த காலத்தை பத்தி பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால சார். இப்பெல்லாம் அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துறதுதான் நம்ம கடமை. சம்பளம் வாங்குறமே சார். அது கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு பேசாம போக வேண்டியதானே சார். இனிஷியேட்டிவ் எல்லாம் நமக்கு எதுக்கு சார்? செஞ்சாலும் செய்யாட்டாலும் உங்க ஸ்கேல் அப் 525, 25, 675, 38, 55, 35, 925 அதுல யாரும் கை வைக்க போறது இல்ல. பட் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கே சார். எனக்கு இருந்தது ஒரு காலத்துல, அதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதானே. நம்ம மாதிரி ஆபீசர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நிர்வாக எந்திரம். எந்திரம் எங்கேயாவது கற்பனை பண்ணி வேலை செய்யுமா? தலைக்கு கத்தி வராம இருக்கான்னு அன்னன்னைக்கு பாக்குறது முக்கியமா, அத்திப்பட்டுக்கு தண்ணி வரதான்னு பாக்குறது முக்கியமா? என்ன சங்கதி, பேப்பர் படிக்க சொல்லுல? படிக்க தெரியாம பேப்பர் எதுக்கு வாங்குறீங்க? மதிப்ப அஞ்சாம் படிக்க இவனை உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு. கொலையாளி. இந்த படத்தில் இருக்கும் ஆசாமி பெயர் வெள்ளைச்சாமி. என்ன சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, அதான் போட்டிருக்கான். நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த குண்ட தூக்கி போட்ட கதையாவது இருக்கு. மேல படியும். உயரம் 5 அடி 5 அங்குலம், மாநிறம். இவன் மதுரை அருகே கள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன். இவன் தன் மனைவியையும் அவ்வூர் மிராஸ்தார் காலமேக என்பவரையும் கொலை செய்து விட்டு தப்பி ஓடிவிட்டான். இவனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தவர்களுக்கு ரூபாய் 5000 பரிசு அளிக்கப்படும் என்று போலீஸ் அதிகாரி அறிவித்துள்ளார். பேப்பர்ல வந்திருக்கிற சங்கதி உண்மையானதுதான். என்ன போலீஸுக்கு காட்டி கொடுத்தா உங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். காட்டி கொடுக்கறதா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த ஆள நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது, அங்க ஒப்படைக்க வேண்டியது. அவங்க 5000 ரூபாய் கொடுப்பாங்க. 300 வீடு இருக்கும். வீட்டுக்கு 15 ரூபாய் எடுத்துக்கிட்டு பாக்கிய கோயில் உண்டியல்ல போட்ட வேண்டியதானே? கணக்கு சரியா தான் சொல்லுது, ஆனா அது நமக்கு தேவைதானு ரோசிக்கணும். இதுல என்ன ரோசிக்க இருக்குது? இந்த பய தண்ணி வண்டி அடிக்கன்னு சொன்ன உடனே எனக்கு சம்சயம்தான். இப்ப இக்கட்ல வந்து மாட்டிக்கிட்டமே, கவர்மெண்ட் விரோதத்துக்கு ஆளா வரதா இல்ல அதுக்கு பயந்துகிட்டு நம்ம ஊருக்கு தண்ணி கொண்டு வர புண்ணியவான காட்டி கொடுத்துறதா? வெள்ளச்சாவி, அப்படி என்ன முறை செய்ய தொலைச்ச தெரியாமதான் கேக்க. காலமேகம்னு ஒருத்தர் எங்க ஊர்ல. உங்க ஊர்லனா எந்த ஊரு? மதுரைக்கு பக்கத்துல கள்ளிப்பட்டி. அந்த ஊர்ல அவன் பெரிய பணக்காரரு. எங்க அப்பாரு எப்பவுமே அவர்கிட்டதான் கடன் வாங்குவாரு. வட்டினா சாதாரண வட்டி இல்லைங்க. 100 ரூபாய் கடன் வாங்கினா அடுத்த வருஷம் திருப்பி தர்றப்போ 200 ரூபாய் கொடுக்கணும். 2 வருஷம் ஆச்சுன்னா 300 ரூபாய். அடேங்க அப்பா, இது மழைய முழுங்குற சங்கதி அவ்வளவு இருக்குது. எங்க அப்பா இருக்கு, அவர்கிட்ட ஏகப்பட்ட கடன் சேர்ந்து போச்சு. வேற வழி இல்லாம எங்க நிலத்தை எல்லாம் அவரு பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அப்படியும் கடன் தீரல. எங்க அப்பா இறந்த பிறகு அந்த காலமேக என்ன கூப்பிட்டு, டேய் வெள்ளச்சாமி, உங்க அப்பம் பட்ட கடன் தீரல, நீயும் என்கிட்ட வேலை செய்தாதான் தீரும்னாரு. அன்னையில இருந்து நான் அவர்கிட்ட கொத்தடிமையா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஐயா மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி தொழுவத்துல கட்டிட்டாங்க. அப்புறங்க
என்ன எதிர்பார்த்து அப்போ ஊர்ல திருவிழா. நடந்தது இப்ப நீங்க என்ன போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா என் கதை முடிஞ்சிடும். போலீஸ்ல ஒப்படைக்கல என்ன, இந்த உடம்ப உங்களுக்கு செருப்பா தச்சு போடவும் நான் தயாரா இருக்கேன். அதெல்லாம் சரி, ஏவல முன்னாலே இத பத்தி சொல்லல. வந்த அன்னிக்கே இவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆஹா, எத்தனை நாளைக்கு நீ ஒளிஞ்சு வாழ முடியும்? எப்பயோ ஒரு நாளைக்கு போலீஸ் உன்னை பிடிக்கதான போகுது. வெள்ளச்சாமிய போலீஸுக்கு காட்டி கொடுக்க மாட்டேன். இல்லச்சாமி, இல்லச்சாமி. என்னங்க?
நீ கொஞ்சம் விரசனா வண்டியை கட்டிக்கிட்டு தேனூத்துக்கு போயிரு. ஏமா தெரிய என்ன சங்கதி? வண்டிப்பேட்டை நாயக்கரு ஓட்டு கேட்க இன்னைக்கு ஊருக்கு வராகலாம். அவர் கண்ணுல நீ படாண்டாம். ஏங்க அவரை பார்த்தா நானும் ரெண்டு கேள்வி கேட்கலாம்ல? தென தலைக்கு வந்துடும், ஆப்பிட்டுக்குருவேன். நீ விரசனா பிறப்படு. என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சிட்டு நீங்க பல சாதிங்க தாயா பிள்ளையா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க கொண்டாந்து சாதியை நுழைக்கிறீங்களே. சாதி இல்லாம என்ன இல்ல நடக்கும்? நம்ம நாய்க்கர் ஒருத்தர் சட்டசபைக்கு போனா நாலு நாய்க்கமாருக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரலாம், புறம்போக்கலத்துல பட்டா எழுதலாம். நீங்க சொல்றது வசதி படைச்ச நாய்க்கமார்களுக்கு. எங்க மாதிரி அஞ்சு கட்சி தான் நாய்க்கருக்கு இல்ல. நாயக்கமாருக்கு ஏதோ சாதிச்சு விடுவோம் சொல்றீங்களே. கோவால பையில பேச வேணாம் சொல்லு. ஏன் பேசக்கூடாது? எங்க ஊருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க, நான் பேசுவேன். இந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வர என்ன செய்தீங்க? ஒவ்வொரு நேரம் எலெக்ஷன் வரும்போதும் எலெக்ஷன் முடிச்சுல மலைய புட்டுட்டு இந்த ஊர்ல அறிவு மாதிரி தண்ணி கொட்டும் அப்படிங்க. எங்க கண்ணு தான் தண்ணி கொட்டுது. நீ பேசுவலே, மூட்டை சமக்கிற பயல்களும் வண்டி இழுக்கிற பயல்களும் சண்டை சேரணும் சொல்லிட்டு இருக்கில்ல, நீங்க சண்டை சேர்ந்து என்ன கலட்ட போறீங்களா? அண்டிப்பேட்டையில கொடி பிடிப்போம். இதுக்கு நாங்க பயந்துருவோமா? இதுக்கெல்லாம் மசிகிற ஆளு இந்த வண்டிப்பேட்டை வேலுச்சாமி நாய்க்கு இல்லலே. மசிலன்னா கொடிக்கம்ப திருப்பிக்கிட்டு அடிப்போம். என்ன சொன்னேன்? என்ன போயிருப்பா பேப்பர் ஆறுகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. நீ சும்மா கிடைக்கிற குடிக்க தண்ணி இல்லாம கண்ட மேனிக்கு கண்ட கண்ட தண்ணி குடிச்சிட்டு அவன் காலுக விளங்காம கிடக்க ஓட்டு கேட்க வந்துட்டா மறுவாழ் தவிர கொல விளக்கம்ல. என்ன செய்வே? மப்பெல்லாம் வண்டிப்பேட்டையில இந்த ஊருக்குள்ள பேசுன பின்னே கலட்டி போல இருங்க. நோக்கி போட நோக்கி வந்தேன். சிலச்சல பேசுறேன். முறைக்க வந்து ஓட்டி கேட்க வந்த மூஞ்சி முகரையும் பாரு. கணக்கான இளவட்ட பையலே, உன்னை என்ன பண்றோம் பாருல பிள்ளை. ஓட்டு கேட்க வந்தவங்கிட்ட ஊருக்கு தண்ணி வேணும் கேக்குறது நியாயம்? அதை விட்டு போட்டு இவன் பாட்டுக்கு என்னமோ அடிக்கிட்டே போறானே. சரி, அதுக்காச்சும் பதில் சொல்லுங்க. எங்களுக்கு தண்ணி எப்ப கிடைக்கும்? அதுக்கு தானே இந்தியா முச்சூட ஆறாவது அஞ்சாண்டு திட்டம் போட்டிருக்காங்க. 90,000 கோடி ரூபா. அடையாங்க, நீங்க 10 ரூபா நோட்டையே முழுசா பாக்காத இவங்க கிட்ட வந்து 90,000 கோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப புரியுது, இவங்களை நீர் தான் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறிய? என்ன தண்ணி இல்லா காட்டுக்கு மாத்தி போடுவீங்களா? இதை விட தண்ணி இல்லா காடு சஹாரா பாலைவனத்துலதான் இருக்குது. அங்கிட்டு மாத்த உமக்கு ரைட் கிடையாது. நீ ரெட்டியாரு, அதனால்தான் நாய்க்கமாருக்கு எதிராக நாய்க்கமாரிய தூண்டி விடுறீர். உம்ம சரியா எனக்கு புரியாதா? அட சும்மா கிடங்க. நாக்கியரு ரெட்டியாருன்னு 3 வருஷமா அவங்க எங்களோட ஒட்டி போயிட்டாங்க. தேர்தலுக்கு உங்க மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள வர்றப்பதான் நாங்க என்ன சாதின்னு எங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் ஆளுங்க சாதிய பார்த்தா இருக்கிற கஞ்சிய பகிர்ந்து குடிச்சுக்கிட்டு கணக்கம். தள்ளி நின்று பேசல, வீச்சு அடிக்க. நாங்க வீச்சு அடிச்சோம், எங்க ஓட்டு மட்டும் மணக்குதோ. தொழிய உரிக்கணும் இந்த மாதிரி பயிர்கள். யார் சொல்லுது? வாங்கலே, என் தலைமுடியில ஒன்னே பேத்தெடுத்து விடான்னு பாப்போம். அவன் ஏன் உங்க தலைமுடிய பேத்தெடுக்கான்? சவர தொழிலாளி கிட்ட சொன்னா கத்திரிப்பானை வச்சு வெட்டிட்டு போறான். ஒண்ணு மட்டும் நினைப்பல வச்சுக்கங்க, இந்த தொகுதியில சித்தை நாய்க்க தோப்பாக இந்த ஊரே சுடுகாடா போயிடும்ல. இப்ப என்ன வாழுதான் எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால்
அத்திப்பட்டி கிராம வாக்காளர் பெருமக்களே, மக்கள் தொண்டர் சித்தைய நாயக்கருக்கே உங்கள் பொன்னான வாக்குகளை அளியுங்கள். அவருக்கு ஓட்டளித்தால் உங்கள் ஊரில் தண்ணீர் அருவி போல் கொட்டும், சாலைகள் போடப்படும், தேனும் பாலும் உங்கள் வீடுகளில் துருக்கெடுக்கும். உங்கள் பொன்னான வாக்குகளை சித்தைய நாயக்கருக்கே பெருவாரியாக அளித்து வெற்றியை அடைய செய்யுங்கள். அவருக்கு போடும் ஓட்டு மக்கள் நல்வாழ்வுக்கு ஒரு வாய்ப்பு. மறவாதி சித்தைய நாயக்கரை. இறங்க போய் பாலைகள் அந்த எடுத்து போடுங்களேன். நாங்க உங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வரோம், பாலைகள் அந்த எடுத்து வச்சுட்டு வழிவிடுங்க. வழிவிடுதோ? முதல்ல இந்த ஊருக்கு குடிக்க தண்ணி கொண்டாந்துட்டு பரவாயில்ல விடுறவாங்க. தீப்ப மறைச்சுக்கிட்டா உங்களுக்கு தண்ணி கிடைச்சிருமா? நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க ஜெயிச்சு போய் உங்களுக்காக வாதாடி தண்ணி கொண்டாரு ஏற்பாடு செய்யறோம். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு எங்க காது புளிச்சு போயிருச்சு. ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரப்ப நீங்க என்னாச்சும் ஒரு கதை விடுவீங்க, அதை நாங்க கேட்டு ஓட்டு போடணும். இந்த ஊருக்கு தண்ணி கொண்டாராம ஓட்டு கேட்டு நீங்க வராதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் அறாத்து பிடிச்ச பொம்பளைங்க, எங்களுக்கு இப்ப வழிவிட போறீங்களா இல்லையா? நீங்க எங்களுக்கு தண்ணி கிடைக்க எதனாச்சும் செய்ய போறீங்களா இல்லையா? செய்யலன்னா ஊரை பார்க்க திரும்பி போங்க. என்ன சொல்றீங்க? என்னங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்க, இப்ப போயிட்டு புறவால உடனே வருவோமா? நீ என்னையா இந்த பொட்ட பசங்களுக்கு பயந்துகிட்டு எதிர்கட்சிக்கார காசு கொடுத்து கத்த வச்சிருக்கா? டிரைவர் வண்டி எடு, பாலம் மேல ஏத்து. ஐயா மன்னிக்கணும், நம்மால முடியாதுங்க. வண்டி எடுக்க மாட்டியா? யாருமே ஓட்டு போடாம இருந்துட்டா நல்ல ரோசனையா தெரியுதே, நீங்க என்ன சொல்றீங்க வாத்தியாரியா? அப்படியும் ஒரு வழி இருக்குது, செய்து பார்க்கலாம். என்ன நீங்க பேசுறீங்க? மாடு முட்டியா கோங்கிரஸ் ஆய போகுது. இந்த 600 ஓட்டு இல்லைன்னா அவங்க சைக்கா விட்டுருவாங்களா? 600 கடை ஓட்டு போட்டு போறானுங்க. ஓடட்டுமே, ஓட்டை திருடி சைக்கிறவன் அங்க போய் திருடத்தான் செய்வான். நம்ம கோட்டை வேற எப்படி தான் காட்டுதா? அப்ப சரி, இந்த எலெக்ஷன்ல இந்த ஊர்ல யாருமே ஓட்டு போறது இல்லைன்னு முடிவெடுத்துருவோம். எல்லாரும் சேர்ந்து பாய்காட் பண்ணிடுவோம். பாத்தியாரியா அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? பாய்காட். கண்டிஷனா பாய்காட்டிடுவோம். என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? ஓட்டு போட வாங்க. உங்களுக்குன்னு ஒரு சாவடி திறந்து போயிருக்கு, நீங்க ஓட்டு போடலன்னு எப்படி? ஓட்டு போடுறது உங்க ஜீவாதார உரிமை. வாங்கம்மா வாங்க.
ஒருத்தர் வர மாட்டீங்களா? நல்ல கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். அதிகாரி பூத்துல ஒரு ஓட்டு கூட விளையலன்னா எனக்கு தான் அவமானமா போயிடும். உங்க பேர் என்ன? குருசாமி. அப்பா பேரு? பெருமாள்சாமி. உங்க இடது ஆள் காட்டி வரல காட்டுங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். குடிங்களே. சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட சித்தைய நாயக்கரை விட இவர் 300 ஓட்டுகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் அத்திப்பட்டி என்ற கிராமத்து மக்கள் தங்கள் கிராமத்துக்கு குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை என்ற காரணத்தால் தேர்தலை பகிஷ்கரித்தனர். அங்குள்ள ஓட்டுச்சாவடியில் ஒரு ஓட்டு கூட பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊருக்கு தண்ணி வருதா இல்லையா? நம்ம ஊரை பத்தி பேப்பர்ல வர்றப்பல பண்ணிவிட்டோம். இது போதுமில்லை ஐயா. காப்பி காப்பி. சொந்த சாதிக்காரங்களே முகத்துல கறி பூசிட்டான்னு நான் கொமஞ்சுகிட்டு இருக்கேன். காப்பி மசுர்ல காப்பி. அத்திப்பட்டி களவாணி பயல்கள் எவனுமே ஓட்டு போடல. ஒரு 300 ஓட்டு போட்டிருந்தா நாய்க்கர் சேச்சிருப்பாரு. சித்தே நாய்க்கரை எம்எல்ஏ ஆக்கி என்னென்னமோ சாய்ச்சிக்கலாம் நினைச்சேன். மண்ணை வாரி போட்டுட்டானுங்களே. அம்புட்டு பயல்க தலைகளைய சிறச்சி ஊற விட்டு துரத்தினாத்தான் என் ஆத்திரம் தீரும். அத்திப்பட்டி கார் வேண்டாலும் இல்லைங்க, மத்தவங்க எல்லாம் போங்க. அத்திப்பட்டி கார் வேண்டாலும் இல்லைங்க. இல்ல நம்ம எல்லாம் இப்படி வாங்கல. அத்திப்பட்டி காரவங்க யாரும் இன்னையில இருந்து வேலைக்கு வர வேண்டாம், போயிட்டு வாங்க. முதலாளி உத்தரவு இது. ஐயா முதலாளி ஐயா வாங்கலே. பெரும்பாலும் ஒண்ணு கூடி எங்க வந்தீங்க? அத்திப்பட்டிக்காரங்க யாரும் வேலைக்கு வரப்படாதுன்னு சொல்லிவிட்டீங்களாமே. என்ன மசூர்ல உங்களுக்கு நான் வேலை கொடுக்கணும்? எம்புட்டு நாளா வேலை பார்க்கும் இடமுன்னு பாட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு கஞ்சிக்கு என்ன வழி? கஞ்சி மாட்டு சாணத்தை கரைச்சி குடிங்களே. ஊருக்கு வந்தப்போ என்ன மப்பல பேசுனீங்க? அந்த விடச்ச பையன் கோவாலு எகிரி எகிரி குச்சான் இல்ல, அந்த வேசி மவன் கஞ்சி ஊத்துவான். போங்களே. உங்களை பெத்தவன் எல்லாம் ஒருத்தனுக்கு முந்தாணி விரிச்சு உங்களை பெத்திருந்தா இங்களை வேலை கேட்டு வந்து நிக்க மாட்டீங்க. போங்களே எல்லாரும். வாங்க சம்பந்தியம்மா. என்ன திடுமுடு விட்டு சம்பந்தக்காரர்களை காங்கலாமணி தான் பெறப்பட்டு வந்தேன். சோமா இருக்கீங்களா? சோகத்துக்கு என்ன குறைச்ச? செவந்தி யாரு வந்திருக்காரு பாரு. வாங்க வாங்க. வாரத செய்து சொல்ல அனுப்பலையே. அவ நல்லா இருக்காளா? இருக்க உண்டு. வாங்க. மஞ்சநாய்க்கம்பட்டி வேலுசாமி வீட்டுல கல்யாணம். நான் அதுக்கு விரட்டு வந்தேன். இந்த இத புடி. அழகிரி என்ன இங்கிட்டு போக சொல்லிட்டான். அவனும் ரெண்டு நாள்ல புறப்பட்டு வாரா நம்பல. கிளே ராசா பேல. அவ வாராளாமா?
வாராளமா? ஆமா பிள்ள, அவன் இங்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். என் பொண்ணு ராச, என் கண்ணு. ரெண்டு நாள்ல வாராளமா? இப்ப லீவ் இருக்குதாமா? ஆமா பிள்ள. ஆ, இந்தா உனக்கு கவிக்க துணி கூட வாங்கி கொடுத்தேன்னு பிரிக்கான். இந்த பாரு. என்ன உள்ள பேசிக்கிட்டே நிக்க? வந்தவர்களுக்கு பசியார எதுனாச்சு செய்து போடு. ஏ ராசா பேலே, உனக்கு உங்க அப்பா பிகில வாங்கி கொடுத்தேன்னு பிரிக்கேன். இந்த பாரு. சனியம் பிடிச்சது. என்ன பிள்ள, உனக்கு புத்தி கேட்டு போச்சா? புது துணியை போட்டு மூத்தரத்தை தொடச்சு எடுக்கிற பெரிய புது துணி காஞ்சிவர பட்டுல பொஞ்சாதிக்குன்னு புடிச்ச வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை போட்டு தொடச்சு புட்ட இவ்வளவு கோபம் பொத்திக்கிட்டு வருது. என்ன பிள்ள பேசுத? அழகிரி ஆசைப்பட்டு அவனால ஏண்டதை வாங்கி கொடுத்துருக்கேன். பட்டு துணி வாங்கி கொடுக்க அவன் என்ன கலையற்று வேலையா பாக்க? அதே வக்கத்தோகன்னு தெரியுமே. எல்லா தலைச்சுளி பக்கத்தவங்களா? நீங்க பெரிய கொடி கட்டி அந்த பரம்பரை. அதான் வீடு தேடி வந்தவங்களுக்கு அரிசி சோறு போடாம கம்பங்களியாக்கி போடுறீங்க. ஆஹா, அங்க மட்டும் என்ன வாழுதா? நெதைக்கும் அரிசி சோறு, நெய் குழம்பு, விரால் மீன் பொடியிலும் ஆக்கி போடுறீங்களாக்கும். புது துணிய போட்டு மூத்தரத்தை தொடக்கிறேன்னு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுற பிள்ளனே? அடி ஆத்து, நாக்கல விஷத்தை வச்சுக்கிட்டு பொசக்கட்டத்தனமா பேசுற பிள்ள நீன்னு எனக்கு தெரியாம போயிருச்ச. எங்களுக்கு நாக்கல மட்டும்தான் விஷம், உங்களுக்கு ஒவ்வொரு ரோமக்காலம் எல்லாம் விஷம் அடியுது. இன்னொரு தடவை எதனாச்சும் பேசினே நாக்க இழுத்து வச்சு அறுத்துப்படுவேன். பொண்ணு கேட்டு நாங்க லோலான அலையில. உங்க அப்பா தான் நாலு தேர சம்பந்தம் கேட்டு சிவகரிக்கும் அத்தி பட்டிக்க லோலான அலைஞ்சேன். எங்க அப்பா ஒரு சாரம் கட்டாம்பல கிளிய வளர்த்து பூனை போடுறப்பல உங்ககிட்ட என்ன தூக்கி போட்டாக? சந்தி, என்ன பிள்ளை இது? போட்டி தரமா பிளாட்டிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் போட்டி இல்ல, தெரிஞ்சுதான் பேசுறேன். குனி குனி குட்டிட்டே இருப்பாக, அதை நான் பொறுத்துக்கணும். அவங்க மட்டும் மகன் அருமையா செமந்து பெற்றாக, நீங்க மட்டும் என்ன சந்தையில கவுட்டுதான் வாங்குறீங்க. அடி சேர்ந்த பூனைக்குடி வெளியே வந்து பாய முடியல. அந்த கணக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இல்ல, அதோட உங்க சொல்ல முடிஞ்சது. இவளோட கணக்கு தீக்க வேண்டவன் நானு. காதுக்கு ஒரு தண்டட்டி, மூக்குக்கு ஒரு கல்லு, காலுக்கு ஒரு கொலுசு, எல்லாம் சுண்டா மாட்டி கொடுக்க. நல்ல சேலை சுண்டா, அட நக நட்ட சேலைந்தா இல்ல. ஐயா, பகுதியை சாப்பிட்டவங்க அடுக்கு பானையாச்சும் நிரம்பி வழியுதா? திரும்ப நடலாம் தரித்திரம். இவங்க எந்த வக்க தவங்கிறாங்க? ஓ, நெஞ்சில இம்மட்ட வயிற இருந்தா இனிமே இந்த ஓட்டல கைய நினைக்கிறதுக்கு எனக்கு ரோகியது இல்ல. நான் இப்பவுமே ஊருக்கு போறேன். அது என்னமோ பிராந்து பிடிச்சு போய் பேசுது. அதுக்காண்டி நீங்க கிளம்பிடாதீங்க, போட்டு விடுங்க. இன்னொரு தேரம் ஊட்ட படிய மிதிச்சா ஏண்டி இவ்வளவு கேளு. அழகிரி உடம்புலயோ நல்ல ரத்தம் தான் ஓடுது. இதுக்கு ஒரு முடிவு காங்காம அவன் உன்னை வச்சு வாழ போறது இல்ல. ஆமா சம்பந்தியம்மா, ஆனா சும்மா ஆயிரும். உங்க சோழையை பாத்துக்கிட்டு பொண்ணா வளர்த்து வச்சிருக்கீரு. பொண்ணு என்ன ஆச்சு புள்ள உனக்கு? நல்ல குடும்பத்தை தானே உன்ன கட்டி கொடுத்தேன். என்ன நடந்துருச்சு இப்படி குடியாட்டம் போடுற? ஏன் தானிக்கு பச்சை கட்ட தரமா எடுத்துக்கிட்ட சொல்லு. உள்ள மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீள, பத்திரிகை நிருபர. இந்த ஊர்ல ஒரு பொண்ணும் கற்பழிக்கப்படலையே, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு?
என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க எங்கயாவது கொலை கற்பழிப்பு அப்படின்னா தானே போய் நிப்பீங்க. எங்க பத்திரிக்கை அந்த மாதிரி இல்லைங்க. இந்த தேர்தல்ல இந்த கிராமமே ஓட்டு போடலாம, அது ஏன் ஊர்க்காரங்களை கேட்டு எழுதிட்டு போலான்னு வந்திருக்கேன். அனாத மாதிரி கேப்பாறு இல்லாத கிடக்கும், எங்களை பத்தி கூட பத்திரிகையில எழுதிவிட எழுதாம என்ன? சினிமா நடிகை சுகன்யா வெள்ளிக்கிழமை தோறும் சிவப்பு புடவை கட்டிக்கொண்டுதான் படப்பிடிப்பிற்கு போவாள், இப்படித்தானே நியூஸ் போடுவீங்க? அதான் கேட்காக. நாங்களா போடுறது இல்லைங்க, ஜனங்க அந்த மாதிரி நியூஸ்களை விரும்பி படிக்கிறாங்க, அதனால போடுறோம். நடிகை சுகன்யா வெள்ளிக்கிழமை என்ன நேரத்துல சேலை கட்டிட்டு போறாங்க தெரிஞ்சுக்கலன்னா தனங்களுக்கு சோறு உள்ள போக மாட்டேங்குதோ. ஆனா போயா, எங்க செரியில உள்ள கணத்து தண்ணி குடிச்சதால எனக்கு கை கால் வழங்காம போயிருக்கான். சொல்லுதாக இருப்ப. அட சோறு வேணாய்யா, அடிப்படை தேவை தண்ணி, அது வேணாமா? அதுக்காக போராடி போராடி மனசு உடம்பும் துஞ்சு போய் கிடக்காங்க இந்த ஊர் சனங்க. எலெக்ஷனும் வந்து வந்து போகுது, ஆனா ஒரு வலனையும் காணும். இங்க மெட்ராஸ்ல கார்பரேஷன் குழாயில ஒரு நாள் தண்ணி வரலன்னா பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதுவீங்க. இங்க பத்து வருஷமா குடிக்க தண்ணி இல்ல, கேட்க நாதி இல்ல, நாதி இல்ல, நாதி இல்ல. தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டிருக்கலாமே. போடாம என்ன, கோவில்பட்டிக்கு போய் மந்திரிய நேரவே பார்த்து மகசர் கொடுத்தோம். அவர் அதை வாங்கி பிஏ கிட்ட கொடுத்தாரு, பிஏ அதை கலெக்டர்கிட்ட கொடுத்தாரு, கலெக்டர் அதை பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு அனுப்பினாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் அதை கிராம சேவக்கு அனுப்பினாங்க. கிராம சேவக் என்ன செய்தாரு? கிராம சேவக் இந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு எழுதி போட்டாங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு கலெக்டருக்கு எழுதி போட்டாங்க, கலெக்டரும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு பிஏக்கு எழுதி போட்டாங்க, பிஏயும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு மந்திரிக்கு நோட் எழுதி வச்சாங்க, மந்திரியும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சட்டசபையில ஒத்துக்கிட்டாங்க. இந்த உண்மையை கண்டுபிடிக்க அவங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. அந்த கோபத்துலதான் இந்த எலெக்ஷனே பாய்காட் பண்ணிட்டீங்களா? எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். இந்த மாதிரி பாய்காட் பண்ணதுனால அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கும்னு நீங்க நம்புறீங்களா? அந்த மாதிரி பொய்யான நம்பிக்கையெல்லாம் நாங்க வச்சுக்கிறது இல்ல. எங்க கோபத்தை காட்ட ஏதோ செய்தோம், அதோட விடுவியலா? தேங்க்யூ. இப்போ கேளுங்க, உங்க தொகுதியில சித்தைய நாயக்கர் தோக்க காரணம் என்னங்க? களவாணி பயல்கள். அத்திப்பட்டியில் உள்ள எங்க சாதிக்காரனுங்க எவனுமே ஓட்டு போடல, எங்க நாயக்கர் தோத்தது 300 ஓட்டுல. இந்த அத்திப்பட்டிக்காரனுங்க ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க ஏன் எலெக்ஷனே பாய்காட் பண்ணாங்க? கேடுகாலம் முடிச்சிருச்சு, கூண்டோட அழிய போறானுங்க, சாதி அபிமானம் இல்லாத பயலுக்கு. அவங்க ஊருக்கு தண்ணி வரலங்கிற கோபத்துல அவங்க ஓட்டு போடலன்னு அவங்க சொல்றாங்களே. தண்ணி வர்றதுக்கும் ஓட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பொட்டக்காட்டுல இவங்களை யாருக்கு சொன்னது? சாதி கெட்ட பயலுக. எங்கிட்டாவது மதுரை மெட்ராஸ் போய் பிச்சை எடுக்கட்டுமே. நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே பத்திரிகையில போட்டலாம் இல்ல? போடுங்களே, பயமா? ஆனா ஒரே சாதி ஒரே குலம்ங்கிறது எங்க கட்சி கொள்கை. நான் சாதியை பத்தி சொன்னது மட்டும் போட்டாதீங்க. தேவையில்ல செவந்தி, வாங்கிட்டு. நான் கேள்விப்பட்ட சங்கதி நெசந்தானா? நம்புறாப்புல இல்லையே. ஆனா நட்ட மேனிக்கு நின்னா எப்படி சொல்லவுல? உன் மாமியா கூட வம்பு வளர்த்து சண்டை போட்டியா? அவங்க கோச்சுக்கிட்டு நீ உன் வீட்டு படிய மிதிக்கிறது இல்லன்ட்டு போயிட்டாங்களாம? என்ன உள்ள ஆச்சரியமா இருக்கு, நீ அந்த அன்னைக்கு இருக்கிற புள்ள இல்லையே, என்ன வந்துருச்சு உனக்கு திடும்னு? உங்க அப்பா கேட்டதுக்கு இந்த அன்னைக்கு தான் உம்முன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருந்தியா? ஆனா கேட்க இல்ல, பதில் சொல்லு புள்ள. மாமியால மதிக்காம பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா உன் புருஷன் கிட்ட வர வேணாமா? உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போக வேணாமா? மறைச்சு வச்சிருக்கிற சங்கதி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் தான் இந்த அன்னைக்கு செய்தியா? சூட தமித்து சத்தியம் செய்து போட்டு
நானே வெள்ளச்சாமன் காட்டி கொடுக்க தோதா இருக்கலாம். பின்ன செவந்தி, உன் மனசு வைரம் புள்ள. தங்கச்சி, என்னைக்காவது ஒரு நாள் நான் போலீஸ்ல மாட்ட வேண்டி வந்தானே, அதுக்காக உன் புருஷனை விட்டு நீ பிரிஞ்சிருக்கணுமா? வெள்ளச்சாமிய மறைச்சு வச்சிருக்கோங்கிறதுக்காக எத்தனை நாளைக்கு மருமவ புள்ளைய ஊருக்குள்ள வராம தடுத்து வைக்க ஏலும் புள்ள? எத்தனை நாள் ஏழுமோ அத்தனை நாள் பாப்போம். கிராமத்துல குடி தண்ணி கூட இல்லைங்கிறது ரொம்ப கொடுமைதான். அத்திப்பட்டி ஜனங்களுக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஐயா, இந்த ஏழைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாறுதல் ஏற்படலைன்னா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கோ ஒரு நாள் ஒரு புரட்சி வெடிக்கத்தான் போகுது. அந்த புரட்சியில நீங்க எல்லாருமே வாரி வெளியே கொட்டப்படுவீங்க. கிராமத்துல தண்ணி வண்டி அடிக்கிறவன் பேசுற மாதிரி இல்ல, பெரிய புரட்சிக்காரன் பேசுற மாதிரி இருக்கு. இந்தாங்க, இனியும் ஏழைங்க இந்த மாதிரி கொடுமை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க தயாரா இல்ல? கடவுள் பேரால, மதத்தின் பேரால, விதியின் பேரால, ஜாதியின் பேரால குட்டி சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இது நீதானே? ஆமா, அதே வெள்ளச்சாமி தானா? காட்டி கொடுக்க போறீங்களா? கழுத்தை அறுத்து போட்டாலும் காட்டி கொடுக்க மாட்டேன். இந்த ஊருக்கே தண்ணி ஊத்துற உன்னை காட்டி கொடுத்தா என் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காது. அந்த வேலைக்காக நான் இங்க வரல. அது மட்டும் இல்ல, இந்த ஊர் விஷயத்த பத்திரிகையில எழுதி கிழிகிழின்னு கிழிச்சு உங்க கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர நான் முயற்சி பண்றேன். குனிய குனிய குதிரை ஏறாங்க. நம்மள மாதிரி உள்ளவங்க ஒரு நிமிஷம் மனசு வச்சா அவங்க கொட்டமெல்லாம் அடங்கி போயிரும். ஏழைங்க கோபம் ஒரு நாள் எரிமலை கணக்கா வெடிக்கத்தான் போகுது. உடைக்காம ஊரை சுரண்டவங்க எல்லாம் அந்த நெருப்புல பொசுங்க தான் போறாங்க. சும்மா கிடப்புல மனசு கிடந்து குமுறுது. நீ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சிக்கிற நேரத்துல ஏன் குமுறிக்கணுங்க? கொஞ்சிக்கிற நேரமா? இன்னைக்கு உன்ன ஒரு கை பாக்கல, ஆம்பளை இல்ல. ஆயிரம் பூ இருக்கு, ஆயிரம் பூ இருக்கு, மின்னலு மோதிரமே தங்கரத்தினமே, உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பொண்ணு ரத்தினமே, உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பொண்ணு ரத்தினமே. தண்ணி வண்டி என்னமா வரல? பள்ளி என்ன என்ன ஆயிடுச்சுன்னு தெரியலையே. அண்ணே, வெளிச்சம் பண்ண.
अड़पे அந்த மாரியாத்தா உங்க கண்ணை அவிக்க இந்த வண்டிப்பேட்டை நாய்க்கன் தான் அந்த வேலை செஞ்சிருப்பான் அந்த வண்டிப்பேட்டை நாய்க்கு சங்க கடிச்சு நான் குதறல எங்க ஆத்தா ஒருத்தருக்கு முத்த வழி பிரிக்கல அந்த வண்டிப்பேட்டை நாய்க்கு சங்க கடிச்சு குதறிட்டதால போலீஸ் சொன்ன சும்மா விட்டுருமா பக்காளி ஆர்லியஸ் ஆவு நூர்லியஸ் ஆவு எங்க ஆத்தா என்ன கரிசை காட்டு மண்ணில பெத்துப்பட்டதே அந்த வண்டிப்பேட்டை நாய்க்கு உசுர குடிக்கத்தான் சும்மாரியும் நீ வண்டிப்பேட்டை நாய்க்கு உசுர குடிச்சிருவேல ஆனா போலீஸ் இந்த ஊரை சுத்தி வளைச்சுக்கிருமே எந்த வெள்ளச்சாமியை மறைக்கணும்னு நாம அம்பட்டு பேரும் சூட தமத்தி சத்தியம் பண்ணினமோ அதே வெள்ளச்சாமியை நாமே காட்டி கொடுத்துருவோம்ல எங்களை தடுக்காதீங்க வாத்தியாரையா கோவாலு எலே ஆமரே கோவாலு ஆத்திரப்பட்டு ஊரை அழிச்சு போடவரே உசுர அம்பட்டு வெள்ளமோ முதுகுல அடி விழுக விழுக குடிஞ்சு கொடுத்துக்கிட்ட குப்படாய வாழ்றதை விட நாம சாகலாமே மகனே கண்ணுரங்கு துரியனே கண்ணானப்பு மகனே கண்ணுரங்கு துரியனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே मैं
என்ன ரிப்போர்ட்? அத்திப்பட்டி மாவட்டத்தங்க ஏன் ஓட்டு போடலங்கறத விசாரிச்சு டிஎன்ஏ எடுத்து வந்திருக்கேன் சார். யாருக்கு வேணும் ரிப்போர்ட்? நம்ம பத்திரிகையில காரசாரமா எழுதி அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு நாம எப்படியாவது முயற்சிக்கலாம் சார். அண்ணாங்கட்டி இந்தியாவில 7 லட்சம் கிராமம் இருக்கு, இதுல 4 லட்சம் கிராமம் அத்திப்பட்டி மாதிரி தான் இருக்கு. நம்ம பத்திரிகையில இந்த 4 லட்சம் கிராமத்துக்கு விமோசனம் வரப்போதா? அட்லீஸ்ட் அத்திப்பட்டிக்கு தண்ணி கொண்டு வரதுக்காவது நம்ம முயற்சிக்கலாமே சார். நமக்கு ஏன் இந்த வேலை இல்ல? அரசாங்கத்தை இந்த மாதிரி திட்டி எழுத கூடாது, அப்புறம் அரசாங்க விளம்பரம் ஒண்ணு கூட நம்ம பத்திரிகை கிடைக்காது. இதுல அரசாங்கத்தை திட்டத்துக்கு என்ன சார் இருக்கு? நம்ம நியாயத்தை தானே சார் எழுதுறோம். உன் நியாயத்தை எவையா கேக்குறான்? சினிமா நடிகர் குந்தலகுமார் வீட்ல இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன், போய் அதை கவர் பண்ணிட்டு வா, கவர் பேஜ்ல போட்டுருவோம். சார் சீக்கிரம் போய்யா, அவளுக்கு அடுத்த பர்த்டே வந்துட போகுது. குறைக்க தெரியாத ஆளா இருக்கிய, ஜனங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயத்தை கொடுத்து காசு பண்ண பாப்பியா? அதை விட்டுட்டு அத்தி பட்டியாவது ஆட்டி குட்டியாவது போயா? அந்த மாதிரி வேலை செய்ய மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல சார். அப்போ இந்த காம்பவுண்ட்ல உனக்கு நீ வேலை கிடையாது, போய் மேனேஜரை பார்த்து அக்கௌண்ட் செல் பண்ணிட்டு நீ போலாம். Thank you, sir. Get lost! நாம வாய கட்டி வகுத்த கட்டி ஒரு மாட்டை வாங்கினோம், வண்டியை செய்தோம். ஆவிப்பய வண்டி பேட்ட நாயக்க அதுலயும் மண்ண போட்டான். திருநெல்லிக்கு டெல்லி மந்திரி வாராகலாம், ஊர் முச்சோடு சேர்ந்து போய் மகத்தர் கொடுத்தா வேலைய பாடுற வெட்டி பயல. உள்ளூர் எம்எல்ஏவே கிட்ட அண்ட விட மாட்டேங்க, டெல்லி மந்திரி தான் இவர்களை பாக்காகலாக்கும். எதனாச்சும் போர்சா செய்தார வழியே உருப்பட வழி இல்ல. இல்லே என்ன போர்சா செய்யறது? திருநெல்லிக்கு டெல்லி மந்திரி வாராகல, அவங்க காரை மறிக்கிறது திருப்பி நம்ம ஊருக்கு கொண்டு போயிட்டா சொல்லுத? ஒண்ணுமே புரியலையே ஐயா. அந்த மலைக்கு தெற்கு பக்கமா விழுற தண்ணிய வடக்கு பக்கமா திருப்பி விட்டா அது நம்ம ஊருக்கு வந்துடும். அப்படி வரவிடாம அந்த மலைப்பாறை தடுக்குது. அந்த பாறையை உடைச்சு விட்டா ஊத்து தண்ணி அருவி கணக்க கீழே விழுகும். 10 மைலுக்கு வாக்கா வெட்டி அந்த தண்ணியை நேரா நம்மூர் கொண்டு போயிருது. சரி, அதை எங்கிட்டு தேக்கி வைக்கிறது? நம்மூரு கம்மா வறண்டு கிடக்குல்ல, அதை தூர் எடுத்து சுத்தப்படுத்தி வெட்டுற வாக்கால அதுல கொண்டு போய் சேர்த்துறது. 10 மைலுக்கு காலா வெட்டுறதாவது? இது மலையை கல்லி எலியா பிடிக்கிற விவகாரம். நான் சொல்லுதேன், 4 பௌர்ணமிக்கு ஊர்ல வசூல பிரிச்சு ஆட்டுக்கடா வாங்கி மாரியம்மனுக்கு வெட்டினம்னா வானம் பொத்துக்கிட்டு கொட்டும், ஊருனே கம்மாலாம் தண்ணி நிறைஞ்சிடும். பூசாரியா சொல்றத ஒத்துக்கிறேன், மாரியம்மனுக்கு பலி கொடுப்போம். அப்படி சொல்லல என் பொண்ணு ராசா. ஆனா ஆட்டுக்கடா இல்ல, இந்த பூசாரியா சும்மா இருக்கிறேன். காவா வெட்டினம்னா மலப்பான சங்கரியா இருக்கேன்னு ரோசிக்கேன். 10 அடி அகலம், 6 அடி ஆழம், 10 மைலுக்கு துருவா செய்திடலாம். காசு பணம் செலவு இல்ல, நம்ம உழைப்பு தான். ஒரு 200 பேர் தேர மாட்டோமா? கழுட்டு கட்டையெல்லாம் கழிச்சு விட்டுருவோம், உடம்புல தெம்புள்ள வயசு பயலுக்கு 50 பேர் ஒண்ணா சேருவோம், சும்மா டக்கு டக்கு வெட்டி கொண்டாந்துருவோமே. முதலாளி பாருக்கு வெள்ளா வலயத்துல வாய்க்கால வெட்டி போட்டோம்னா சும்மா விடுவாங்களோ? வாய்க்கா பூரா புறம்போக்கு நிலத்துலதான் வரும். இத்தினி நாளும் எவனவனோ வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டினீக, காணி பாத்தீக, கமல இறைச்சிக, மூட சமந்தீக, அந்த உழப்ப உங்களுக்காக ஒரு வாய்க்கா வெட்ட செலவு செய்யுங்களேன். ஆமாங்க, இந்த சந்தர்ப்பம் தான் நமக்கு கடைசி சந்தர்ப்பம். இதுலயும் நாம அசந்துட்டோம்னா ஊரை காலி பண்ணிட்டு பிச்சைக்காரங்களை அலையறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. வெள்ளச்சாமி இப்ப நீ என்ன செய்யணும்? வாக்கியால தோண்டுவோம். தோண்டுவோம் என்ன சொல்லுறியோ? மலைப்பாறைய உடைப்போம். தண்ணீர் கண்ட பின்பு மாறும் என்று தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர். பந்தி வைத்த கூட்டம் இங்கே பட்டினியில் சாகும்,
பந்தி வைத்த கூட்டம் இங்கே பட்டினியில் சாகும் இது என்ன தலை விதியோ யார் சதியோ இது என்ன தலை விதியோ ஓட்டு வாங்கி போன நாள் வீட்டுக்குள்ள தூங்கியாச்சு பொங்கல் வாங்கி தின்னு புட்டு சாமி எங்க போனதோ ஓடுகின்ற வேர்வையங்கள் ஆடையாக ஆனதே அம்பு போன்ற கைகள் இன்று ஆயுதங்கள் ஆனதே தண்ணீர் கண்ட பின்பு மாறும் என்று தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் தூக்கமடி சுதந்திர தேவி நெற்றி கண்ணை திறப்பதுதான் உந்தன் நீதி நெற்றி கண்ணை திறப்பதுதான் உந்தன் நீதி காதல் நீர் கூட எங்கள் கண்ணில் தோன்றவில்லையே காற்று போன எங்கள் கையில் ஆயுரேக இல்லையே வறுமை எங்கள் வீட்டில் வந்து வசதியாக வாழுதே அஞ்சி வந்து போன பின்பு மஞ்சு வந்து போகுதே தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் தண்ணீர் கண்ட பின்பு மாறும் எங்கள் கண்ணீர் ரொம்ப தேங்க்ஸ் பா சார் சார் அடே ஓவியா என்ன எங்க ஊரை பத்தி உங்க பத்திரிகையில எழுதிட்டியா எழுத முடியல சார் இந்த மாதிரி விஷயங்கள் எங்க பத்திரிகைக்கு தேவையில்லை அப்படின்னு முதலாளி மறுத்துட்டேன் அப்ப என்ன செய்த நான் வேலையை விட்டுட்டேன் ஏதோ நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கேன் ஆமா எதுக்கு இந்த பக்கத்து வந்தாப்புல சமூக பொருளாதார அடிப்படையில உங்க ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ணி யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கலான்னு இருக்க எங்களை பத்தி கட்டுரை எழுதி நீ டாக்டர் பட்டம் வாங்கிருவேன் ஆனா நாங்க அப்படியே இருக்கோம் அது மட்டும் என் நோக்கம் இல்ல சார் உங்கள ஒருத்தனா இருந்து உங்க சுக துக்கங்கள்ல பங்கெடுக்க வந்திருக்கேன் இங்க சுகம் ஏது துக்கம் தான் டாக்டர் பட்டம் பொறவு வாங்கலாம் முதல்ல மம்முட்டிய புடி கொஞ்சம் வந்து காவாய வெட்டு காவாயா ஆமா இப்பெல்லாம் நாங்க யாரையும் நம்புறது இல்ல நாங்களே தேனூத்துல இருந்து வாக்கா வெட்டி தண்ணிய கம்மாயில இறக்க போறோம் உன் உபகாரமா இருக்கட்டும் நீ வந்து வெட்டு இந்த மம்புட்டிய புடி செல்லிய கல்யாணம் கட்ட இந்த ஊருக்கார இடம் கொடுக்க மாட்டாங்க அதனால செல்லி வெளியூருக்கு எங்கனாச்சும் கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் கட்டிக்கலான்னு பாக்க அப்புறம் சொல்லக்கோ ஆனா முறையோட வந்து பொண்ணு கேட்கன்னு செல்லி கிட்ட சொல்லியிருந்தேன் போக முடியல அதுக்கண்டி அவளுக்கு கோபம் போல 15 நாள் காங்கல இனிமே நாள கடத்தத்துல பிரயோசனமே இல்ல விளைச்சாம என்ன எனக்கு உறவு முறை நட்டு ஆறும் கிடையாது நாளைக்கு பொண்ணு கேட்க என் கூட வருவீங்களா கல்யாணத்து நீதான் கூட இருந்து முடிச்சு தரணும் வாங்கய்யா வாங்க இவங்கதான் செல்லியோட அப்பாரு கோவாலுக்கு உங்க மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கோம் ஊரு கெட்டுமானத்தை மீறி இவக என் மவளை கட்டிக்க நினைச்சாலும் என் மவ இந்த ஜென்மத்துல கல்யாணமே கட்டிக்க மாட்டேங்கால என்ன சொல்றீங்க உள்ள போய் பாருங்க செல்லி செல்லி என்ன இது தண்ணி ஒன்னும் பழிவாயிடுச்சா ஒரு உழப்பாளிக்கு பஞ்சாதியா இருக்கணும்னா அவ ஓடி ஆடி வேலை செய்யணும் இன்னைக்கு நான் எதுக்கு இங்க பிரசனம் கெட்டிக்கிற ஆசைய ஒரே தெரியா மறந்துருங்க
मन को मनुष्य आड़ नहीं पेसा कोल पड़े पोमिंग ना पेस पड़े उनमो इलेना अंदा की नहींपटी बस स्टाड पलह सूट कई नंबर वे इंगट रोट साप्ता कुरा आमा இப்ப மன்னே உமக்கு லீவா ஏது லீவ் இந்த பக்கத்து டியூட்டில வந்தேன் அம்மா வரதையும் சாரிச்சிட்டு ஒன்னி சவகிரிக்கு கூட்டிட்டு போயிலானே இருக்கேன் ரெண்டு நாள்ல புறப்படுறோம் புள்ள ரெண்டு நாளியா அப்போ ரெண்டு நாள் தங்கிட்டு தான் போவீங்களா ஆமா போறவே தங்கிட்டு தான் போவீங்களா ஆமா போறவே அப்பறங்க புள்ள பொண்ண தான் கேக்கேன் எங்கட்டு புத்தி வச்சிட்டு இருக்க? வேலைக்கு போறகா. தங்கச்சி? 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 இரு வரேன். டேய் 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 டேய். போலீஸ் கார் போனே. அண்ணாச்சி, நீங்கட்டு இருந்து போயிரு. தங்கச்சி, உடம்பு காய்ச்சல இருக்குது. நாங்க பாத்துக்குறோம் நீ போய் எழப்பாருன்னு வாதியாரியா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெண்டி தண்ணி வச்சு தரியா? அண்ணாச்சி நீ வாத்திரிட்டு போயிரு. பரவால வெண்டி தண்ணி வச்சு கொண்டாரே. ஏன் புள்ள? என் புருஷன் திடுமுன ஊர்ல இருந்து வந்திருச்சு. அவ கண்ணல நீ படாண்டா. சரி புள்ள. ஆறது. ஆறோ வேல பாக்கானே. குடிக்க தண்ணி கேட்டா பரவால வர சொன்னா. நாக்கு வரந்து போய் கேட்டிருப்பாங்க. ஊத்துற தான. அடக்க பண்ணாச்சும் காணா? அவ எதனாச்சும் கூலி வேலக்கு போயிருப்பா. புள்ள வரோ. இருக்கட்டும் புள்ள. ஊர் குளற ஒரு நடை போய் பாத்துட்டு வந்தறேன். கொல்ல டீமே இங்கட பாக்க என்ன கிடக்கு? இங்க வாரு. அட பெரிய எல்லாம் பார்த்து நானாவது புள்ள பாத்துட்டு வந்தறேன். எல்லாம் ஓடிடுங்க. अरे नन्हा अंगा आ रे अड़िया ती उल्ले पैरवा मम्मी के என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு மறுவாத ஏகத்தார கூடி போயிடுச்சு ம் அண்ணாச்சி சொல்லுது அண்ணாச்சி நான் சொல்றப்பல கேளு இன்னும் ரெண்டு நாளைக்கு நீ எங்கிட்டாச்சும் தலைமறைவ போயிரு என் புருஷன் என்னையும் கூட்டிட்டு ஊருக்கு போயிருவாங்க வர நீ வந்த போதும் எங்க போவேன்னு கேக்குறது கருவேலம் காட்டு பக்கம் போயிரு அங்க டீ காக்க அண்டாது உனக்கு குருசாமி அண்ணாச்சி கிட்ட கஞ்சி கொடுத்து அனுப்புறேன் வாத்தியார் இப்ப வந்துருவாரு
அவர்கிட்ட சொல்லிட்டு போயிரேன். என்ன நட்சி நீ நேரம் காலத்தை ஏமா சொன்னிட்டு இருக்க? என் புடிச்ச உன்னை பார்த்தச்சே உன் தலைக்கு வேணை வந்துடும். வரப்படு. என் புருஷ ஊரு சுத்தி பாத்துட்டு வாரன்னு சொல்லி மேக்கால போயிருக்குது. நீ கிழக்கால் விடு போயிரு. வாத்தியர் கிட்ட நான் சொல்லி போடுறேன். சரி. வந்த இடத்துல காச்சல விழுந்துருச்சு. நீ வெள்ளச்சாமி இல்ல? வெள்ளச்சாமியா? கோட்டி பண்டிகளா? அவ பேர் மருதுமுத்து. விளையாட்டுக்குள்ள அங்கிட்ட இருந்து வந்திருக்காங்க. நீ வெள்ளச்சாமியா இல்லையா? நான் தான் சொல்லுதல்ல, அவ வெள்ளச்சாமி இல்ல, சோப்பு சாமி இல்ல, மருதுமுத்து. வெள்ளச்சாமி பண்டு வரு, நொச்சலை அரைச்சு கொடுத்துருக்காங்க. நெத்திய சுத்தி பார்த்து கழுத. இப்ப சொல்லுடி, அவன் பேர் என்ன? இவன் கொலகாரன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணுங்கிறா? அழகிரி, அவனாலதான் இந்த ஊருக்கே விடிவு காலம் வரும்னு நம்பிக்கிட்டு கிடக்கும். அவனை புடிச்சிட்டு போயிடாதப்பா. இதுக்கு ரெண்டு கொலையை செய்து விட்டு இங்க குஜாலம் போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களை விட்டுட்டு போயிடணுமா? அவன் என்ன சாதி சாத்தையா வெட்டி கொண்டான்? பொண்டாட்டி அடமானம் கேட்ட பேப்பரை வெட்டி கொள்ளாம மடியில போட்டுக்கிட்டா கொஞ்சம் நாயம்னு எதுக்கு இருக்குது? கோட்டு நாயமும் வெள்ள வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளிதிங்கிற பேரலுக்கு தான். எங்களை மாதிரி அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு வலிச்சுதிங்கிற பேரலுக்கு இல்ல. படையன் கூட அழகிரி, ஊரு நன்மைக்காகத்தான்ப்பா அவனை நாங்க இங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ ஊரு மாப்பிள்ள, நீ எங்க வகுத்துல அடிச்சிடாது. ஊர் மாப்பிளைங்க தண்டி இந்த கலவணி பையில விட்டுட்டு போயிட முடியுமா? என் கடமை என்ன வருது? அம்புட்டு கடமையும் ரோஷமும் உள்ளவ நீயே வெள்ளச்சாமிய தேடி ஓடி பிடிச்சிருக்கணும். நாங்க வெள்ளச்சாமிய ஊருக்குள்ளார இருப்பு வச்சு கஞ்ச ஊத்திக்கிட்டு இருக்கோம். நீ மேனி நெலுங்காமைக்கு லவுக்குன்னு புடிச்சிட்டு போறியாக்கோ? இங்க ஊர்ல உள்ளவனா என்ன காதல கமலா மாட்டிட்டு தர்றான்? ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கீது, வார்த்தைய விட்டுறாதையும். ஐயா, நான் கொலகாரம் தான் இல்லன்னு சொல்லல. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்டதான் என் கதை முடிய போகுது. அதுக்கு முன்ன எனக்கு ஒரு ஆசை, காவா வெற்ற வேலை முக்காவாசி முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஊர் ஒண்ணு கூடி தேனூத்துல பாறையை உடைக்க போறோம். பிறகு கம்மாயில தண்ணி நிறைஞ்சிரும். ஊர் சனங்க அந்த தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கிறத பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த காட்சியை பார்த்துட்டு நானே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். எவனாவது காதுல பூ வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லல. இத நம்புவான். உடுப்ப மாட்டிருக்கேன்னு மரியாதை கொடுக்கும், இல்ல உன்னை வகுந்துடுவோம். எங்களை மீறி வெள்ளச்சாமியை புடிச்சுக்கிட்டு போன உன் முதுகெலும்பு கம்மாயில கிடக்கும். இல்லை போசகட்ட பயலோல எல்லாம் தள்ளி அந்தால போங்கல. ஏல நிக்க ஆளு கால் பேசிக்கிட்டு. அழகிரி, ஊர் சார்பா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா. இப்பத்திக்கு இவனை விட்டுட்டு போயிருப்பா. என்ன நீங்க கெஞ்சிக்கிட்டு? வெள்ளச்சாமி எடுத்துக்கிட்டு உசுரோட போயிருவாங்க. சும்மா இருக்கல. வாத்தியாரையா, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இப்ப இவனை விட்டுட்டு போறேன். காவா வெட்டி முடிஞ்ச உன்ன இவன்கிட்ட சரண்டர் ஆகல, நான் கெட்ட யமகாலன் ஆயிடுவேன். அவன் பேர் என்னன்னு சொன்ன? மருதமுத்துவா? பலகாரம் பயலுக்கு பொட்ட கழுத, நீ என்னடி வக்காலத்து? எங்கிட்டு கிளம்பிட்டே பலகாரம் சாப்பிட வரும். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன பலகாரம் சாப்பிட கூப்பிடுறேன்? ஊர் பயலுக்கு கூட்டு கலவனை தனம் பண்ணது கூட நான் கவலைப்படல. நீயும் நடி சேர்ந்து நடிச்சு புட்டிய முகத்துல கரிய பூச்சிட்ட. ஊரு கட்டுமானம் ஒன்னு இருக்க தாண்டி தானே நான் தானிக்கு இருந்துட்டேன். பொல்லாத ஊரு கட்டுமானம்? நீ ஏன் பொண்டாட்டிடி? அதுவும் போலீஸ்காரன் பொண்டாட்டி. கொலகாரம் தெரிஞ்சவனு நீ எனக்கு செய்தி சொல்லி அனுப்பிச்சு நீ மனுஷி. புருஷனுக்கு கட்டுப்படாதவ ஊருக்கு கட்டுப்படுதாளாம். சாமிக்கு முன்னால சூழ தம்பி சத்தியம் செய்திருக்கோமே, வரவே. புருஷனை விட சாமி பெருசா பிரிச்சா உனக்கு? அம்பட்டுக்கு மேல ஊர் நல்லது எனக்கு பெருசா தோணுச்சு. என்னடி
மாதிரி சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் போட்டிருக்கீங்க. நீங்க செய்த தப்புக்கு ஊர் அம்புட்டியும் வேன்ல ஏத்தி உள்ள தள்ளணும். தள்ளிருங்களே, நிம்மதியா போயிரும். செயல் கொள்ற அப்பப்ப தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பீங்கல்ல? அந்த தண்ணிக்கு தானே கலந்து சாகும். அதுக்கு தானே இத்தனை வரட்டெழுப்பு. உனக்கு தண்ணி முக்கியம், எனக்கு சட்டம் தான் முக்கியம். நான் 24 மணி நேரமும் போலீஸ்காரன் தான். அந்த வெள்ளச்சாமி பிடிக்காம நான் அவன் வீட்டுப்படியை மிதிக்க மாட்டேன். அது வரைக்கும் நீயும் என் வீட்டுப்படி ஏற வேண்டாம். मिधिक नुज इंडार नन्नी से सप्रदाय वार्ते रोमेटिया सा अधिकारी मर उत्तर मकड़े वरी पणटाटी कल तंग नग डाल अल्लाम कंजी कुछ अटपड़ कुत्मी
தண்ணிக்கு செத்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு காவாயை திறக்கிறதுக்கு கவர்மெண்ட் வரல. நாங்க திறந்த காவாயை மூடுறதுக்கு முதல்ல கவர்மெண்ட் வந்துடும். இச்சரியலாலும் இல்லாத இங்கிரியரும் சுக்கரியரும் இப்ப வந்துருவாங்க. எத்தனையோ முயற்சிகள் செய்தும் எங்க கோரிக்கைகளுக்கு பதில் கிடைக்கல. அதனாலதான் கடைசியா நாங்களே இந்த முடிவுக்கு வந்தோம். இந்த ஏழை சனங்களுக்காக மனசிறங்கி காவாய மூட வேண்டாம்னு கலெக்டர் நீங்களே சொல்லிடுங்க சார். அது என் வேலை இல்ல சார். நீங்க வேணா கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போடுங்க. இதுக்கு ஒரு பெட்டிஷன். இந்த நாட்டுல பேப்பர் பஞ்ச வந்ததுக்கு காரணமே கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எழுதி போட்டுதான் சார். நான் தெரியாம தான் கேக்குறேன், அரசாங்க அதிகாரிங்கிறது யாரு சார்? சந்திர மண்டலத்துல நேர குதிச்சிட்டீங்களா? நீங்களும் இந்த சமூகத்துல ஒரு அங்கம் தானே. எதுக்கு எடுத்தாலும் பேப்பர்ல இருக்கிற சட்டத்தையும் உத்தரவையும் எடுத்து காட்டி முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கே உங்க பதவியையும் திறமையையும் பயன்படுத்துறீங்களே, அதையே ஆக்கப்பூர்வமா இவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய பயன்படுத்த கூடாதா? என்னையா புரியாத ஆளா இருக்கிய? நான் என்னையா செய்ய முடியும்? கழுதைய பார்த்து குதிரைன்னு சொல்ல சொல்லி உத்தரவு வந்தா நான் குதிரைன்னு சொல்லி தான் ஆகணும். இல்ல அத கழுதுதான்னா என் வேலை போயிடுமியா? தத்துவம் பேசாம வீட்டை பார்க்க போங்க. கங்கை கால்வாய் திட்டம் வந்துருச்சுன்னா இந்த ஊருக்கு தண்ணி வந்துடும். கங்கை கால்வாய் திட்டம்னு சொல்லாதீங்க சார், கேட்டு காது புளிச்சு போயிருச்சு. என்னைக்காவது தப்பி தவறி காசிக்கு போய் கங்கையை பார்த்தா கூட எங்களுக்கு அது மேல மரியாதையே வராது. எங்க ஊருக்கு வாரேன் வாரேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியான்னு எட்டி உதைக்க தோணும். கங்கையை எட்டி உதைங்க, இல்ல அதே மொழி செத்துப்போங்க. எனக்கு என்ன, இனிமே கால்வாய் வெட்டுறோம் மலையை உடைக்கிறோம் மம்முட்டி தூக்கிட்டு கிளம்பாதீங்க. ஜாக்கிரதை. இப்ப மீறி போய் பாறையை உடைச்சா என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா செய்து காட்டுறேன். இந்தாப்பா என் தொப்பி எடு. பாரு நீங்க பிடிக்க முடியாது. வண்டியில இருங்க. சொல்லுதே அலும்பு பண்ணதீங்களா செவந்தி? இதுக்கெல்லாம் நீ தான் தலைவியா? ஒண்ணு கையிடும். என்ன தைரியத்துல மேல கை வச்சிரு? பொஞ்சாதிங்கிற தைரியம் தானே? நான் இப்ப பொஞ்சாதிய வரல, இந்த ஊர் பொம்பளைய வந்திருக்கேன். இந்த ஊர் பொம்பளை மேல கைய வச்சிரு, அவன் போஸ்கார் மட்டும் இல்ல எட்டு ஊர் சீமானா இருந்தாலும் தூக்கி போட்டு மெரிச்சிருவான் இந்த ஊர் பொம்பளை. நான் நினைச்சேன் நான் அம்புட்டு பெரிய மெரிச்சு போட்டு அந்தாலும் போயிருவேன். இந்த இவனு மெரிச்சு போட்டு அந்தால போ. உமக்கு பதக்கம் கொடுப்பாங்க, அது கழுத்துல போட்டுட்டு கொண்டுட்டு. செவந்தி நல்லா இல்ல, மறுவாத தவறி நடந்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல? தெரியாம என்ன என் நத்தை கட்டிட்டு போயிருவீரு? இந்த ஊருக்கு தண்ணி கிடைக்கிறத விட புருஷன் சொல்லி ஒருத்தகிட்ட கொஞ்சம் கொலாட்டு இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. ஓஹோ சார், ஆர்டர் கொடுங்க சார், லட்சி சார்ஜ் பண்ணிடுறேன். சும்மா இருப்பா, ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரம் சரியில்லை. இது வேறையா வண்டியில இரு.
கிராமத்து மக்களின் கதறல் யார் காதுகளுக்கு எட்ட வேண்டுமோ அவர்கள் காதுகளில் எட்டவே இல்லை. இவர்களின் கண்ணீரும் கதறலும் கானகத்தின் குரலாக காற்றோடு கரைந்து போயிற்று. அவர்கள் வாழும் மண்ணில் இதுவரை தண்ணீர் இல்லை. ஆனால் இன்றோ அவர்கள் கண்களில் கண்ணீரும் பற்றிவிட்டது. தப்பியோடிய வெள்ளைச்சாமி,
வெள்ளைச்சாமியின் சடலத்தை பார்க்க கூட அத்திப்பட்டி கிராமவாசிகளுக்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. அவனுடன் ஓடி சென்ற கோபாலுவை பற்றிய விவரம் சரியாக தெரியவில்லை. தீவிரவாதிகளோடு சேர்ந்து காட்டில் அலைவதாக பேசிக் கொள்கிறார்கள். கொலைகாரனை மறைத்து வைத்த குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு வாத்தியார் சிறையில் வாடுகிறார். தண்ணீருக்காக போராடி தோற்றுவிட்ட அந்த கிராமவாசிகள் நிராசையையும் அவநம்பிக்கையையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு ஊரை காலி செய்துவிட்டு எங்கோ போய்க் கொண்டிருக்கிறார்கள். பிறந்த மண்ணில் பாசம் வைத்த சிலரோ ஊரை விட்டு போக மனமின்றி என்றைக்காவது அந்த ஊருக்கு தண்ணீர் வரும், விவசாயம் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அங்கேயே தங்கிவிட்டனர். வாழா வெட்டியாகிவிட்ட செவந்திக்கோ தினம் ஒருமுறை ஏரிக்கரைக்கு வந்து மழை வராதா என்று வானத்தை பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்புவது வழக்கமாகிவிட்டது. இந்த சமுதாய அமைப்பில் தாகத்தை தணிக்க கூட வழியின்றி பிறந்து புழுக்களாக வாழ்ந்து மண்ணில் மடியும் கோடிக்கணக்கான மக்களில் அவளும் ஒருத்தி. அந்த தாகம் இன்னும் தீரவில்லை. அவள் கால்களும் ஓயவில்லை. தண்ணீருக்காக தேனூற்றை நோக்கி நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நம் நாடோ காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு. உங்கள் பொன்னான வாக்குகளை நமது கட்சி வேட்பாளர், மக்கள் அன்பர், உண்மை ஊழியர், சத்தியசீலர் பாலசாமி நாயக்கருக்கே அளியுங்கள். அவருக்கு நீங்கள் அளிக்கும் ஓட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கும், பசுமை புரட்சியை ஏற்படுத்தும். அந்த ஒளிமயமான எதிர்காலத்தை பசுமை புரட்சியை காணவாறு